ஹலோ எவ்ரிவன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்களும் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். நம்ம அவசர அவசரமாக தைக்கும்போது ஒவ்வொரு பாபினும் மாற்றும்போது அந்த நூலெல்லாம் சுத்தமாக அப்படி இப்படியே தூக்கி உள்ளே போட்டு வச்சுருவோம். அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாபினும் ஒவ்வொன்றோட சேர்ந்து நூலெல்லாம் சுற்றிக்கிட்டு சிக்கிக்கிட்டு அதை மறுபடியும் எடுத்து க்ளீன் பண்ணி ஓர்சல் பண்ணி வைக்கிறதுக்குள்ளார அதுவே ஒரு பெரிய வேலையாக மாறிடுங்க. இன்றைக்கி கூட பார்க்குறக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இந்த வீடியோக்காக கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டுமேனு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்குது. இல்லைன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும், பார்க்கவே முடியாது. எல்லா த்ரெட்டையும் கட் பண்ணி தான் எடுத்து தான் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சோம்பேறித்தனமாக போயிடுது இல்லைங்களா. சரி, இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது, சரி பாபின் ஹோல்டர் வாங்கலாம், இல்லை ஆர்கனைசர் வாங்கலாம், பாபின் ட்ரே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஆன்லைனில் எது சர்ச் பண்ணாலும் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக போயிடுது. சரி ஓகே, அப்போ தான் ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கே அந்த மாதிரி எதாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே பெருசாக இருக்குது. இல்லை ஒவ்வொரு ட்ரேலேயும் வந்து ஒரு நாலு பாபின்னு ஓட்டாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை எப்படியா இருந்தாலும் மறுபடியும் நூல் சிக்கிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஆப்ஷனாக தான் இதை பார்த்ததுங்க, மெடிசன் பாக்ஸ் அப்படின்ட்டு வித்துட்டு இருந்தாங்க. பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து ஓப்பனர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுலேயும் தனித்தனியாக ஒவ்வொரு பாபினை சுற்றி நம்ம வச்சுக்க முடியும். எந்த இதுலேயும் வந்து சிக்காது. எந்த பாபின் வேணுமோ அந்த இதை மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி பாக்ஸ்லாம் பார்த்தா அந்த மாதிரி செட் ஆகலை, எல்லாமே ஃபுல்லாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி எடுக்கிறதா தான் இருந்துச்சு. அதை விட இது எனக்கு பெட்டராகவே தோணுச்சு. நான் இது ரெண்டு லைன் இருக்கிறதா வாங்கியிருக்கேன், 12 பீஸ் வச்சுக்கிற மாதிரி. இதுலேயே 3 லைன் 4 லைன் இருக்கிறதெல்லாமே இருக்குது. இது பார்த்தோம்னா வீக்லி மெடிசன் பாக்ஸ்னு சொன்னாங்க. இது மந்த்லி மெடிசன் பாக்ஸ்ன்ட்டெல்லாம் இருக்குதாமா. அப்படி பார்த்தோம்னா 32 பாக்ஸ் இருக்கிறதெல்லாமே இருக்குது. அதில் உங்களுக்கு வசதியாக எப்படி இருக்குமோ இந்த ஐடியா யூஸ் ஆச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இது அப்படியே மிஷின் கட்டையும் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. சரி உடனே எல்லாத்தையும் 2 பாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கிறேன். உடனே நீட்டாக எல்லாத்தையும் சுற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கும் வீடியோவுக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் வந்து பாபின் ட்ரே ரெடியான மாதிரியே ஆயிடுச்சு இல்லையா. போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். அதை பார்க்கும்போதே அந்த பாபின் உள்ளே டான்ஸ் ஆடுறதை பார்த்தாலே ஜிகு ஜிகுன்னு இருக்குங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு. மிஷின் கட்டையும் வச்சுக்கலாம். ஏதாவது ஒர்க் பண்ணும்போது மிஷின்லேருந்து கீழேயும் விழுகாது, பாக்ஸில் இருக்கும்போது சேஃப்டியாக இருக்கும். அது எங்கேயோ உருண்டு ஓடுறதை தேடி பிடிக்கிறதே இன்னொரு வேலையாகவும் நமக்கு இருக்கும் பாருங்கள். அப்படியே உள்ளே ஆடுறதை பாருங்களேன், ஜிகு ஜிகுன்ட்டு இருக்குதா, அக்யூட்டாக இருக்குதுல்ல. பாக்ஸ் பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தீங்க. இதில் கலர்ஸ் எல்லாமே அப்படியே பார்க்க முடியுது பாருங்களேன். இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அப்படியே பார்க்குறோம். நமக்கு எந்த கலர் வேணுமோ அப்படியே எடுத்துக்கலாம். டிஸ்டர்பே ஆகாது, ஒவ்வொரு பாக்ஸும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஓகே பாய்.